வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்வல் சினிமாஸை ஒரு பிரபல ஹாலிவுட் டைரக்டர் கழுவி ஊற்றிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னை பொறுத்த வரைக்கும் மார்வல் எடுக்கிறதுலாம் சினிமாவே இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஹாலிவுட்டின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான மார்ட்டின் ஸ்கார்சசி. வருகிற நவம்பர் இறுதியில் நெட்ஃப்ளிக்ஸ் தளத்துலேயும் சில குறிப்பிட்ட திரையரங்குகள்லையும் வெளியாக இருக்கும் அவரோட படமான த ஐரிஸ்மேன் குறித்த பேட்டி ஒன்றில் இந்த கருத்தை அவர் பதிவு செஞ்சுருக்காரு. ஹாலிவுட்டின் கிளாசிக் படங்களான குட்ஃபெல்லா, சட்டர் ஐலாண்ட், டாக்ஸி டிரைவர் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கியவர் ஸ்கார்சசி. இவர் படம் ஒன்று வெளியாகுது அப்படின்னாவே உலக சினிமா ரசிகர்கள் ரொம்பவுமே குஷியாயிருவாங்க. அதுலேயும் ராபர்ட்டி நீரோ, லியோனார்டோ டிகாப்ரியோ அந்த படங்களில் இருந்து சொல்லவே தேவையில்ல. அத்தனை எதிர்பார்ப்பையும் அந்த படத்தின் மீது இறக்கி விடுவார்கள் ரசிகர்கள். அவருடைய சினிமாக்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமோ, சினிமா குறித்து அவர் வைக்கும் கருத்துக்கள் மீதும் அதே அளவுக்கு ஈர்ப்பு இருக்கும். ஸ்கார்சசியே சொல்லிவிட்டார், அப்படி என்றால் இது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்கள் சொல்லுவாங்க. அப்படி அவர் கூறியிருக்கும் கருத்து தான் இந்த டைம் சர்ச்சையை கலப்பி இருக்கு. ஒரு திரைப்படம் மக்களின் உளவியல் வாழ்க்கை போன்றவற்றை பிரதிபலிக்க வேண்டும். மார்வல் படங்களை நானும் பார்க்க முயல்கிறேன், என்னால் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க முடியவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு மார்ட்டின் ஸ்கார்சசி. சினிமா என்றால் கண்டிப்பாக சீரியஸாக தான் இருக்கணுமா? ஒரு தரப்பு அது தீவிரமான கலையாக இருந்தாலும் பெரும்பான்மையானோருக்கு அது பொழுதுபோக்குத்தானே அப்படின்ட்டு எதிர்கருத்து எழுந்துள்ளது. என்றாலும் ஸ்கார்சசி சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தவறென்று தெரிந்தால் அவரே அவர் கருத்தை மாற்றிக்கொள்வார். சினிமா தியேட்டர்களில் மட்டுமே பார்க்க வேண்டிய கலை என கூறியவர் தானே கடைசியில் நெட்ஃப்ளிக்ஸுக்கு படம் எடுக்க வந்துவிட்டார். அப்படியென்றால் இந்த கருத்தும் மாறிவிடும் என்று கூறி ஸ்கார்சசியின் இந்த கருத்தை கடந்து செல்கின்றனர் ரசிகர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.